أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان أنبارنا سهودر سهودري غلي உலகில் நாம் மூமின்களாக முஸ்லீம்களாக வாழ்ந்தாலும் ஒரு மூமினுடைய முஸ்லீமுடைய லட்சியம் கனவு இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், அவன் எதற்காக அதிகம் பாடுபட வேண்டும், எதை நோக்கி அவன் பாதைகளை அமைத்து கொள்ள வேண்டும், இதை யார் சரியாக சிந்திக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். எல்லா மனிதர்களும் உலகத்தில் ஓடோடிக்கொண்டே இருப்பார்கள், ஓடோடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓடி 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 உழைத்தவர்களாகவே எல்லாரையும் பார்க்கிறோம். ஆனால் அதனால் பலன் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியாது. அப்போ மூமீனுடைய லட்சியம் எதுவாக இருக்கணும், நம்முடைய கனவு எதுவாக இருக்கணும், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்பது, கனவு என்பது, இலக்கு என்பது மரணத்துக்கு பிறவான வாழ்க்கையில் நமக்கு சொர்க்கம் அருளப்பட வேண்டும். இதை யார் சரியாக சிந்திக்கிறோமோ அவர் புத்திசாலி. இதில் யார் கோட்டை விடுகின்றாரோ அவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் முட்டாள் தான். அது எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழி தெரியலைன்னா நீ என்ன புத்திசாலின்னு நான் கேட்குறேன். புத்திசாலி யார்? இந்த உலகத்தில் அவனுடைய தரத்தை வச்சு பேசுவதல்ல, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவன், அதற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவன், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை தியாகங்களை சந்திக்கக்கூடியவன், இவன் தான் புத்திசாலி, இவன் தான் அறிவாளி, இவன் தான் வெற்றி பெறக்கூடியவன். திருமறை குர்ஆன் சொல்லுது பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் யார்? நான் உலகத்தை வெற்றி பெற்றவங்களை பல இலக்காக நிர்ணயிப்போம். இவன் ஜெயிச்சிட்டான், இவன் வெற்றி பெற்றுட்டான், இவன் அங்கே போயிட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களில் வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துள் நுழைவிக்கப்படுகின்றாரோ பக்கது ஃபாச, அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், திருமறை குர்ஆன் சொல்கிறது, வெற்றி பெற்றது யாரா? நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துள் நுழைவிக்கப்பட்டு விட்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் படிக்காட்டலும் பரவாயில்ல, அவர் பெரிய பணக்காரராக இல்லாட்டலும் பரவாயில்ல, அவர் பெரிய கோடான கோடி சம்பாதிக்காட்டலும் பரவாயில்ல. எல்லாம் சிந்திச்சு பாருங்க, நாமெல்லாம் இதெல்லாம் மறந்துடுதோம், அல்லது பாராமுகமாக இருக்கிறோம், அல்லது இதை விட்டு விலகி போகிறோம். இந்த உலகம் எப்படி போகிறதோ, உலகம் எதை நோக்கி வழிவகிக்கிறதோ அதுலேயே நாமளும் போகிறோம், மற்றவன் போட்டோம். நமக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எதை முன்மாதிரியாக பார்க்க வேண்டும், நமக்கான அறிவுரை யார் சொல்ல வேண்டும், நமக்கான தீர்ப்புகளை யார்? அல்லாதானே, அல்லாதானே வழிகாட்டணும். அப்போ குர்ஆன் வழிகாட்டுகிறது, நீ நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, நரகத்துக்கு உள்ளே கூட போயிடாதாங்க. ஏன் நம்மளில் பலவர் கூட நினைப்போம், சிறுக்கு வைக்காமல் மற்ற பாவங்கள்லாம் செஞ்சால் நரகத்தில் நல்லா போட்டுட்டு பிறகு கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம், நீ கூட ஜெயிச்சவனை சொல்லலை. ஏன் நீ நரகத்திலிருந்து தூரமாக்கப்படணும்னு நல்லா சொல்கிறா. வெற்றி பக்கத்து ஃபாச, யார் வெற்றி பெற்றவர் என்றால் நரகத்திலிருந்து அப்போ பக்கத்துலேயே போகக்கூடாது. நரகம் இங்கே இருக்குன்னா பக்கத்து எட்டி பார்க்க கூட கூடாது, அது காற்று கூட அப்படிதான். நரகம் இங்கே இருக்க, நீ அப்படி அந்த வழியாக போகணும், தூரமாக்கப்பட வேண்டும், அது அருகில் கூட செல்லக்கூடாது. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், அல்லாஹு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்கு? அல் மூமினீன அவள் மூமினாத்தி, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் இரு சாராருக்கும் தான், ரெண்டு பேருக்கு தான் சொர்க்கம், ரெண்டு பேருக்கு தான் நரகம். அப்போ மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். என்ன வாக்குறுதி? அல் ஜன்னா, சொர்க்கம் குறித்து வாக்குறுதி அளிக்கிறான். நம்ம எல்லாருக்கும் வாக்குறுதி யார் சொல்கிறா? நான் சொல்லலை வாக்குறுதி, ஜமாத் வாக்குறுதி கொடுக்கல, அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால், மூமீன்களாக இருந்தால், மூமீனான ஆணாக இருந்தால், மூமீனான பெண்ணாக இருந்தால், உங்களுக்கு சொர்க்கம் குறித்து நாம் வாக்குறுதி அளிக்கிறோம். அந்த சொர்க்கம் எப்பேற்பட்டது? தஜிரீவின் தகுதிகள் அன்காரு ஹாலிதீன ஃபீஹா, அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதான் முக்கியங்க. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு இன்பம் கிடைச்சாலும் சரி, நல்லா சிந்திச்சு பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் தான், மிகப்பெரிய காரு பங்களா எல்லாம் வச்சுருக்கிறான், கொஞ்ச காலத்துக்கு தானே, நிரந்தரம் சொல்ல முடியுமா?
நீ எத்தனை அம்பானியை எடுத்துக்கொள்ளுங்களுங்க, உலக எத்தனை பலகார வரிசையில் அவன் ஒருத்தனா வர்றான், எவ்வளோ காலத்துக்கு வாழ்ந்துருவான், எவ்வளோ காலத்துக்கு அனுபவிச்சிருவான். அம்பானிக்கும் அதானிக்கும் இந்த வாழ்வு என்பது குறைந்த காலம். ஒரு 60 வயசா, ஒரு 70 வயசா, அல்லது 80 வயசா, சோ 100 வயசுக்கே வாழ்ந்துட்டு போயேன், முடிஞ்சு போதில்ல. உன் பங்களா ஒன்றை விட்டு போயிருமே, கார் ஒன்றை விட்டு போயிருமே, சொத்து சுகம் ஒன்றை விட்டு போயிரு, எதுவும் நடந்துடலாங்க. உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நீங்கள் சொர்க்கத்துள் நுழைவிக்கப்பட்டு விட்டால் ஹாலிதீன ஃபீகா, நிரந்தரமாக இருப்பீர்கள், முடிவே கிடையாது. 1000 வருஷமா 1000000 வருஷமா கிடையாது, முடிவே கிடையாதுன்னு அல்லாஹ், இருந்துக்கிட்டே இருப்பேன். எப்பேற்பட்ட சொர்க்கம்! இந்த சொர்க்கம் குறித்து அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்கு? நமக்கு. வாங்கப்பா, சொர்க்கம் உங்களுக்காகத்தான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன், சொர்க்கம் உனக்காகத்தான் படைச்சி வச்சுருக்கிறேன், நம்ம தானே போகணும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், இல்லை மலக்குமார்களை கொண்டு நினைக்க போகிறானா? இல்லை, மனிதர்களுக்காக. எப்பேற்பட்ட மனிதர்கள்! யார் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார்களோ, இறை கட்டளையை பேணி நடந்தார்களோ, அவர்களுக்கான வாக்குறுதி. இந்த வாக்குறுதிக்குரியவராக நாம் மாற வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து திருமறை குர்ஆன் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்லு காட்டுகிறது, சாரிவு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்து கூப்பிடுறான். நம்மளாம் இருக்கமா இல்லையா? சோம்பரப்பட்டு போய் பச்சை தோழிக்கு சோம்பர, லோகர் தொழுகைக்கு சோம்பர, வீட்டிலே தொழுதுருவோம், சில நேரம் அதுவும் இல்லை, அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ் அங்கே வார்த்தை எப்படி பிரயோகப்படுத்துகின்றான்? சாரிவோ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எதன் பக்கம்? ரேஷன் கடை பக்கத்தில் இல்லை, அந்த சினிமா தியேட்டர் பக்கத்தில் இல்லை, பீச் பக்கத்தில் இல்லை, எதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும் தெரியுமா? இல்லா மகுபுரத்து ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும், வல் ஜன்னா, மேலும் சொர்க்கத்தின் பக்கமும். அல்லாஹ் கூப்பிடுறான், விரைந்து வாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாங்க. ஏன் தெரியுமா? அந்த சொர்க்கம் எப்பேற்பட்ட தெரியுமா? அருளுக சமாவாத்து வல் அருள், அந்த சொர்க்கம் என்பது வானம் பூமி போன்று விசாலமானதுங்கிற அல்லாஹ். ஏன் விசாலமாக சொல்கிறான்? நாமெல்லாம் ஊரில் வீடு கட்டி வாழ்வோம், 8x8, 10x10 பார்த்துருக்கீங்களா? உங்கள் உங்கள் நகர்ப்புறங்களில் கேட்கவே வேண்டாம், கிராமப்புறங்களாவது கொஞ்சம் விசாலமாக இருக்கும், அப்படி முடுக்கு மாதிரி இருக்கும், முடுக்கில் 3 பங்கு வச்சுருப்பான், நெருக்கடி, காலை நீட்டினா தலையை நீட்ட முடியாது, தலையை வச்சா கால் நீட்ட முடியாது, அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள நெருக்கடியை போல சொர்க்கம் என்பது நெருக்கடி அல்ல, வானம் பூமி போன்று விசாலமானது. ஒரு மனிதன் கல்லா கொடுப்பான், என்ன எல்லாம் சொர்க்கவாதின்னு முடிவு பண்ணிட்டான்னா, வானம் எவ்வளோ பெருசு, பூமி எவ்வளோ பெருசு, அவ்வளோ விசாலமான இடத்தை அல்ல எனக்கு தர்றானா? எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய விஷயம். அல்ல, சொர்க்கத்தை நோக்கி வாங்கடா, உனக்கு நான் கெட்டி வச்சுருக்கிறேன், உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன், உனக்காக உருவாக்கி வச்சுருக்கிறேன், நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் கண்டிஷன் போடுதேன், அது சொர்க்கத்துக்குள்ளே நீ போகணும்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் சில கட்டுப்பாடோடு நீ வாழணும், சில விஷயங்களை நீ பேணி நடக்கணும், நீ அல்லாஹ்வுக்கு இணைவைக்கும். இல்லை என்ன உனக்கு கஷ்டம்னு கேட்குறேன். சொர்க்கம் கிடைக்கா இல்லையா? சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் சில கஷ்டத்தை பட்டால் என்ன குறைஞ்சிருவோம்? என்ன பிரச்சனை கேட்க? 2500 ரூபா கொடுக்காரா இல்லையா? யார்? எடப்பாடி தமிழக அரசு அறிவிச்சிருக்கு 2500 ரூபா போனஸ். இந்த 2500 ரூபாயை பெறுவதற்கு எத்தனை நாள் கீழே நிற்க? எவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அதை பெற. உலகத்தில் ஒரு 2500 ரூபா பொங்கல் பரிசு, அதை பெறுவதற்கு இவ்வளோ சிரமப்படுற, இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ துன்பப்படுற. நிரந்தரமான உலகங்க, நிரந்தரமான சொர்க்கங்க, அதில் நீ எப்போது இருப்போங்க? அது வானம் பூமி போன்று விசாலமானதுங்கிறான், அது முடிவே கிடையாதுங்கிறான். போக மாட்டோமே, கவலை இல்லையே, அக்கறை இல்லையே, அதை பற்றிய சிந்தனை இல்லையே, அதன் மீது மோகம் இல்லையே, ஆசை இல்லை, அப்படித்தான் சொல்லணும். அப்படி சொர்க்கத்தின் மீது ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால், கவலை இருந்தால், நம்முடைய அமல்கள் எல்லாம் இவ்வளவு பலவீனமாக இருக்குமா? சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லை, எதை வச்சு சொல்லுதா இருந்தால், உள்ளத்தை வச்சு இல்லை, செயல்களை வச்சு, தொழுகைகளை வச்சு, விவாதத்துகளை வச்சு, செய்யக்கூடிய தியாகம் கண்ணு முன்னால் பார்க்கல. சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லாமல் தானே செய்யலை, உள்ளத்தில் ஆசை இருக்கலாம், ஆனால் சொர்க்கம் போகணும்னு அதுக்கு வழி எல்லாம் சொல்கிறானே நபிகள் நான் காட்டுறாங்களே, அந்த வழியை தேடலன்னா எப்படி சொர்க்கம் போவேன், எப்படி நீ சொர்க்கத்துக்குள்ளே நுழைவேன், அதில் எப்படி நிரந்தரமாக இருப்பேன், கவலை இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வேன், எனக்கு நானே கேள்வி கேட்கணும். சும்மா இல்லை, சொர்க்கம்னா சும்மா எல்லாம் தருவானா? சும்மா எல்லோரும் கொடுக்கறதுக்கு உலகத்தில் கிடைக்குமா? எதுக்கும் ஒரு விலை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு துன்பம் இருக்கு, துன்பப்படணும், துயரப்படணும், கஷ்டப்படணும், சகித்து கொள்ளணும், பொறுமையோடு வாழ, எல்லாம் வாழ்ந்தாதான் சொர்க்கம். இந்த நினப்பு உள்ளத்தில் வரணும் ஆழமாக. ஏதோ உலகத்தை எல்லாரையும் போல நானும் படைச்சேன், நானும் பிரியாணி சாப்பிட்றேன்,
நானும் தூங்குதேன், எல்லாருக்கும் மௌத்து வருது மாதிரி எனக்கும் மௌத்து வரும். இப்படியா இந்த வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்படி மூமின்னு நினைக்கக்கூடும், மற்றவன் நினைக்கலாம். மற்ற சிந்தனை உள்ளவர்கள், எண்ணம் உள்ளவர்கள், கொள்கை கோட்பாடு உள்ளவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், கேள்வி கணக்கை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இந்த உலகமே சொர்க்கம் கெதி என்று நம்பக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். உனக்கு அப்படி வாழக்கூடாது. உலக சில விதிமுறைகள் இருக்கு. நீ சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படுறியே, சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கான செயல்களை செய்யணுமே. நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அதில் வெறியாக இருந்தார்கள். சில நபித்தோழர்களுடைய வரலாற்று செய்திகளை நம்ம கம்பேர் பண்ணுவதற்காண்டி எடுத்து படித்தா, நபித்தோழர்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வெறும் வாய்ச்சவடல் அல்ல, வாய் வார்த்தைகள் அல்ல, வெறி, அதில் உறுதி, சொர்க்கம் போகவே தீரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சில சம்பவங்களை பார்க்க முடியுது. ஒரு சம்பவம் நடக்கு பாருங்கள். நபிகள் நாயகம் சல்லாஸ் காலத்தில் அன்னலார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரவியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் பெருமானாரோடு தங்கி இருக்கின்றார். நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நமக்கும் அவர்கள் ஆசைப்பட்டதற்குமான வித்தியாசம் பார்த்தா புரியும். அவர் நபிகள் நாயகத்தோடு தங்கி இருக்கின்றார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு இரவு தொழுகை தொழ வேண்டும் என்பதற்காக எழுந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் எழுந்திருத்ததை பார்த்து இவரும் கூட எழுந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக வெளியேறுகின்றார்கள். இவர் அவர் நபிகள் நாயகத்தினுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தண்ணீர் எடுத்து கொண்டு போகின்றார். மலஜலம் கழிச்சா தண்ணி வச்சு கழுவணும் கொடுக்குறார். நபிகள் நாயகம் தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க, ஒளி செய்கிறாங்க, அதுக்கும் தண்ணி எடுத்து கொடுக்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா என்ற நபித்தோழரிடம் தண்ணீர் வாங்கி ஒளி செய்து முடித்து விட்டு அந்த நபித்தோழரை பார்த்து, யார் இல்லை, ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, நல்லா சிந்திச்சு பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக முன்வந்து அந்த நபித்தோழர் ரபியாட்ட கேட்கின்றார்கள், என்கிட்ட ஏதாவது நீ கேளு. நபிகள் நாயகம் நபித்தோழர்கிட்ட கேட்கின்றாங்க, நம்ம ரெண்டு தானே இருக்கோம், அதுக்கு அர்த்தம் தானே, வேறு யாரும் இல்லையில, வெக்கம்லாம் பட வேண்டாம், தனியாக தானே இருக்கிறோம், என்கிட்ட ஏதாவது கேளு. ஏன் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க தெரியுமா? நபித்தோழர்களுடைய வாழ்வை புரிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னோடு இருக்கக்கூடியவர்கள், அண்டி வாழக்கூடியவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், ஒவ்வொருடைய பொருளாதார நிலை என்னவருக்கும், பசி எப்படி இருக்கும், அவர்கள் எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்பார்கள், அவர் எது போன்ற செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்கின்றார், எல்லாத்தையும் ஆய்வு செய்வாங்க. வெளியே காட்டிக்கொள்ளாட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை சூழ்ந்திருப்பவருடைய செயல்கள் செய்தி எல்லாம் தெரியும், ஒவ்வொருடைய வாழ்க்கை தரமும் தெரியும். அப்போ இந்த நபித்தோழர்கிட்ட நபிகள் நாயகமே முன்னு வந்து கேட்குறாங்க, அவராக எதுவும் கேட்கல. நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நபிகள் நாயகத்திட்ட யார் வேணாலும் கேட்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் அவ்வளோ உயர்ந்தவங்க. ஆனால் நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்திட்ட கூட கேட்கல, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, கேட்கலையே. கேட்காமல் வாழ போய்த்தானே நபிகள் நாயகமே வாலண்டியராக போய் கேட்குறாங்க, என்கிட்ட ஏதாவது கேளுப்பா, எனக்கு ஏதாவது வேணுமா, சல் என்கிட்ட ஏதாவது கேளு. நாம் என்ன செய்வோம்? நபிகள் நாயகத்தை விட்டுருங்க, சமகாலத்தில் வாழ்கிறோம், வாழக்கூடிய நேரத்தில் பணக்காரராக இருக்கார், அவருக்கு சில பணிவிடைகள் செய்கிறோம், அவர் நம்மளை பார்த்து போகக்கூடிய நேரத்தில் நல்லா செஞ்சீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்களேன். இப்படி கேட்ட மாதிரி தான் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்? அஜர்த்து வீடு கட்டினது பாதியிலே நிற்கி, ஏதாவது கொடுங்களேன் கேட்போமா இல்லையா? மனுஷன் தானே, பெரிய பணக்காரனாக இருந்தால் கே கொடுத்தான் குறைஞ்சிட மாட்டான். அவன்கிட்ட நம்ம உள்ள அப்படி போவோம், மானத்தை விட்டு, வெக்கத்தை விட்டு, தன்மானத்தை விட்டு, செஞ்சு கொடுத்துட்டு, பல்ல காமிச்சுக்கிட்டு, வீடு பாதியில் நிற்கி, இல்லை பையன் படிச்சுட்டு இருக்கான், அவர் விசா வாங்கிட்டாங்களே, அப்படிலாம் கேட்போம். உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கேட்போம், அடைவதற்காக சில சாரியங்களை செய்வோம், அதற்காக தாஜா செய்வோம். ஆனால் இந்த நபித்தோழர் எதையும் கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ என்னிடம் ஏதாவது கேள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் கொஞ்சம் கூட யோசிக்கலை, கொஞ்சம் கூட தடுமாறலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக முன் வந்து கேட்ட போதும் கூட அவர் நபிகள் நாயகத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், முராஃபத்த கஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விஷயம் பாருங்க, எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக தான் சொல்றாங்க, அவரா கேட்கல. ஏதாவது கேட்கட்டுமே, கேட்டால் கொடுப்போமே, நம்மகிட்ட தான் நிறைய இருக்குல்ல, நபிகள் நாயகம் செல்வந்தர் அல்ல. நபிகள் நாயகத்துடைய ஆட்சி பல்கி பெருகிட்டது, மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிடைச்சிருச்சு, கனிமத்து பொருட்கள் நிறையா வந்து குமிஞ்சிருக்கு, சகாத்து பொருட்கள் நிறையா வந்து குமிஞ்சிருக்கு, நபிகள் நாயகம் அதை ஆளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்தில் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த பவர் நபிகள் நாயகத்தில் இருக்குது.
கொடுக்கலாம் தானே. ஒட்டகம் நிக்கி, ஆடு நிக்கி, மாடு நிக்கி, குதிரை நிக்கி, மிகப்பெரிய அளவுக்கு பேர்த்த மூலம் தான் எல்லாம் கிடக்கு. கேட்டா கொடுக்கலாம், கொடுக்க முடியும். நபிகள் நாயகம் முன்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் இவருடைய எண்ணம் ஆசை இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையே இல்லை. பெருமானாரிடம் அடுத்த வார்த்தை சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்தின் மீதான வெறியை பாருங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் ஒப்பிட்டு பார்க்கணும். சொர்க்கம் சொர்க்கம்னு பேசுகிறோமே, தௌஹீத்வாதி சொன்னாங்க சொர்க்கம் பெரியோ, நான் அப்படித்தான் நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் உள்ளத்தில் என்ன ஓடுதுன்னா, நான் நஜாத்துக்காரன், சொர்க்கத்தை எல்லாம் திறந்து வச்சுருக்கானே, செய்ய வேண்டிய அமலை செய்யணும்ல, செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ல. ஏன் நபித்தோழர்களெல்லாம் தௌஹீத்வாதி கிடையாதா? நபித்தோழர்கள்லாம் ஏகத்துவவாதிகள் கிடையாதா? நபித்தோழர்கள் அமல்கள் செஞ்சாங்களே, போருக்கு சென்றாங்களே, தியாகம் பண்ணினார்களே, நபித்தோழர்களை விட சிறப்பானவர் யார்? ஈமான் இல்லை, ஆனால் அவங்க எல்லாமே செஞ்சாங்களே. நீங்கள் அமலே காணுமுங்க. பெரும்பாலாட்ட இருக்கு, எல்லாரும் இல்லை, இருக்கக்கூடிய நினைக்கணுமா வேண்டாம். சரி, இருக்கக்கூடியவர்களும் பார்லமெண்ட்டு தானே செய்கிறோம், பாக்கியுள்ள விஷயங்கள் என்னாச்சு? அப்போ இந்த நபித்தோழர் கேட்கின்றார், உலகத்தை பற்றின எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உலகத்திலலாம் எனக்கு எதன் மீதும் ஆசை இல்லை, அறுத்து எரிந்து விட்டு வாழ்ந்திருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள நிலைகளை, எண்ணங்களில், சிந்தனைகளில் ஆசை வளருமா அறுத்துட்டாங்க. நான் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது பெரிய விஷயம், அதில் அவருக்கு ஆசை. சொர்க்கத்துக்கு போனால் மட்டும் போதாது, சொர்க்கத்துல அண்ணலாரே உங்களோடு நான் இருக்கணும், உங்களோடு சேர்ந்து இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் சொன்னது புரியலை நினச்சிக்கிட்டு நபிகள் நாயகம் கேளுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு புரியலவளுக்கு நாம் என்ன எண்ணத்தில் கேட்டோம் அப்படின்னு அவர் தெரியலவளுக்கு, ஆகவே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அவள் ஹைரத அளிக்க வேறு ஏதாவது கேளுப்பா, உங்களோட சொர்க்கத்தில் நான் இருக்கணும்னு சொன்ன பிறகு பெருமானாருக்கு உணர வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும், அவர் சிந்திக்கலை என்பதற்காக, அவர் சிந்தனையை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரும்பவும் எடுத்து கொடுக்குறாங்க. அவகைரதா அளிக்க வேறு ஏதாவது கேளு. இப்போமா சுதாரிக்கணும்ல, நாமளாக இருந்தால் இந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் கூட அடுத்து சுதாரிச்சு. ஆகா, வீடில் கேட்க சொல்கிறாங்க, ஹோட்டலில் கேட்க சொல்கிறாங்க, ஆளுநர் பதவியில் கேட்க சொல்கிறாங்க, சுதாரிச்சிருவோம்ல, சுதாரித்து அதுக்கு மாறிடுவோம்ல. ஆனாலும் அந்த நபித்தோட திரும்பவும் சொல்லுகின்றார், நபிகள் நாயகம் சொன்ன பிறகு சொல்லிக் கொண்டார், ஹூவதாக்க, எனக்கு அதுதான் வேணும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, நினச்சி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இது போன்றெல்லாம், இது போன்ற எண்ணங்கள், சிந்தனை ஊட்டப்பட்டு இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறோமா? நம்முடைய நெஞ்சங்களில் ஆழமாக நிற்கிறதா? சகோதரர்களை, என்ன சொர்க்கம்னா என்ன, விளையாட்டு காரியமா? எல்லாரும் அப்படி நினச்சி கிடக்கு அல்ல, எப்படி தருவாங்கிறேன். தியாகம் செஞ்சவனுக்கும் சொர்க்கம் தான், நாம் தியாகம் செய்யணும்ல. அல்லாஹ் அவருக்கு இணை வைக்கலைனா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான், இல்லைன்னு மறுக்கலை, நரகத்துக்கு போயிட்டு போனால் போதுமா? அக்கடி எந்த தியாகமே இல்லை சொர்க்கத்தை தருவானா? அல்லாஹ் தானே சொல்கிறான், சொர்க்கம் உனக்கு தாண்டா, என்ன நீ செய்ய போகிற, எப்படி அமல் செய்ய போகிற, என்ன தியாகம் பண்ண போகிற? நபித்தோழர் அதில் உறுதியாக நின்றாங்க, சொர்க்கம் தான் போகணும். இந்த உலக அவங்க புத்திசாலிங்க. ஏன் நபித்தோழர்களை பற்றி பேச வேண்டியிருக்குன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக புத்திசாலி என்பார்கள் அவங்க தான். ஏன்? அவர்கள் தான் சொர்க்கத்திற்காக உலகத்தை இழந்தவர்கள். இந்த செய்தியில் அதுதான் பார்க்குறோம், சொர்க்கத்திற்காக உலகத்தில் கிடை கை சொல்லல, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு. இவராக போய் கேட்டால் கூட பிரச்சனை இல்லை, நபிகள் நாயகமே வாலண்டியராக கேட்குறாங்க, என்ன வேணும்? இவர் என்னை ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக நியமிங்கள் என்று சொல்லியிருந்தாலும் பெருமானார் நியமிப்பார்கள், பெருமானாருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஒரு வார்டு செயலாளருக்கு என்ன ஒருத்து வரான், ஒரு வார்டு கவுன்சிலருக்கு என்ன ஒருத்து வரான், இவன் உண்டா இல்லையா? ஆனால் அவர் நபிகள் நாயகம் கேட்டு உங்களை சொல்கிறாங்க, உங்கள் தாளிக்க சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும் ரசூலுல்லாஹ், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், பிரச்சனையை முடிங்க. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் யாரையும் வற்புறுத்த மாட்டாங்க, உலகத்தை அவர் வெறுத்துட்டார், மர்ம மீது ஆசை வைத்திருக்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழியை சொன்னார்கள், பி கத்ரத்தி சுஜூத், அப்படி என்று சொன்னால் நீ உன்னுடைய வணக்கங்களை அதிகமாக்கிக் கொள், உன்னுடைய தொழுகைகளை அதிகமாக்கிக் கொள், உன் தொழுகைகளை அதிகமாக்குவதன் மூலமாக நாளைக்கு என்னோடு மறுமையில் இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுகையை அதிகமாக்குன்னு சொன்னால் அஞ்சு நேர தொழுகை அதிகமாக்க முடியுமா? ஃபஜ்ர் தொழுகை ரெண்டு ரகாயத் தான், லுகர் தொழுகை நாலு ரகாயத் தான், அதே அதிகமாக்க முடியும். இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுக, பத்து நேரம் தொழ முடியுமா? ஃபர்லான விஷயத்தில் அந்த மேட்ரே கிடையாது, அது அவ்வளோதான்.
நிர்ணயிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் உபரியான தொழுகைகள், ஃபஜ்ருக்கு முன்பாக தொழக்கூடிய இரவு தொழுகை தொழுதுமா, மற்ற சுன்னத்தான தொழுகை தொழுதுமா, நபிலான தொழுகை தொழுதுமா, ஃபஜ்ருக்கே ஆளக்கானமே, ஃபஜ்ருக்கு வந்தால் தானே நீ இரவு தொழுகை தொழுவே, இல்லையே ஃபஜ்ர் தொழலைங்கிற கற்பனையில் சொல்கிறேன், தொழலை நாம தான் தொழலை, யாரையும் சொல்லலை, நாம தான் தொழலை. வீட்டில் தூங்கணும், இன்னைக்கு தூங்கணும், எப்படி சொல்கிறீங்க? காலையில் இல்லையே அவ்வளோ கூட்டம், வேற மார்க்கஸ் போனால் அங்கேயும் கூட்டம் இல்லையே, தொழுந்தான் இருக்குல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் மறுமையிலே என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது ரபியாவுக்கு மட்டும் சொல்லலையில்ல, நமக்கும் தானே பெருமானார் சொல்லக்கூடிய அந்த செய்தி அவரோட முடியுமா? நாமளும் உபரியான தொழுகைகளை அதிகப்படுத்தினால் மறுமையில் அன்னலாரோடு சேர்ந்து இருக்கலாம் என்று ஆசைப்பட்டால், அதை நோக்கி பயணித்தால், அந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால், நம் செயல்களை அமல்களை வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி மாற்றி இருப்போம்? ஃபர்லு தொழுகை ஓட்டையா இருக்க, ஜும்மாவுக்கு வரும் அசருக்கு காணமே, மஹரிபுக்கு காணமே, இப்போ எங்கன்னு சொர்க்கத்தை அல்லாட கேட்குற, எப்படி சொர்க்கத்தை நபிகளாரோடு இருக்க முடியும்? அது முக்கியம் தானே, அன்னலம் பெருமானாருடைய செய்தியை இப்போ பின்பற்றுதமே, அவர்களோடு இருக்கணும்ல, சேர்ந்துருக்கணும்ல, ஆசைப்படுதும்ல. பெருமானாரும் நபித்தோழர்கள் உலகத்தில் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி வரும்போதெல்லாம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல, மறுமையிலேயாவது அல்லாஹ் நம்ம நபிகளாரோடு சேர்த்து உண்டு, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா நிறைய. ஆனால் நீ என்ன செஞ்ச, அதிகமாக்குனியா, அதிகமாக்கியிருக்கியா, அப்படி தொழுகைகளை முன்னெடுத்திருக்கிறீர்களா, அமல்களை முன்னெடுத்திருக்கின்றீர்களா, சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்திருக்கின்றீர்களா, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? யாரும் எல்லாரும் கேட்கணும், நான் தயாராக இருக்கிறேனா, இவர் தயாராக இருக்கிறாரா, நீங்க தயாராகுங்கிறாள், அதான் விரைந்து வாங்குறான், சாரிவுங்கிறானே, விரை ஓடியாங்கப்பா ஓடியா, என் பையன் வர அண்ணன் நட போட்டு வர, எந்த ஓர எழுச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்காக உன்னை கூப்பிடுற, எவ்வளோ உன்னதமான அற்புதமான அழகான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, சொர்க்கத்துக்கு விரைந்து வாழ்ந்துருக்க, தவண்டு வார, அண்ணன் நட போட்டு வார, பாராமுகமாக இருக்கிற இருக்கலாமா, அவர் மூமின் அப்படி இருக்கலாமா, மூமினார் ஆண்களும் மூமினார் பெண்கள் அப்படி இருக்கலாமா, சகோதரர்கள் நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நம்ம நம்முடைய அமல்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய தியாகம், மனப்பா ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஒவ்வொரு செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்தால், என்னோடு ஒப்பிட்டு பார்த்தா என்னோட கூட இருக்கலாம், இல்லை உங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா உங்களோட நபித்தோழர்களோடு ஒப்பிட்டு பாருங்க, நபிகளார் உருவாக்கிய அந்த சமூகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, அவங்களும் மனுஷங்க தானே, கேட்டாங்க பாருங்க, எப்படி எவ்வளோ உறுதியாக உவதாலி கிடக்கு, அதுதான் வேணும்னார பெருமானார் எடுத்து கொடுக்குறாங்க. திரும்பவும் வேற ஏதாவது கேள, ரெண்டு ஒட்டகத்தை கேள, ரெண்டு குதிரையை கேள, அதுதான் வேணும், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அந்த எவ்வளவு உறுதியோடு இருந்திருப்பாருங்கன்னு பாருங்கள். அவர்களை பற்றி பேசுவதெல்லாம் நோக்கம் பாடம் படிக்கிறோமா என்பது தான் நோக்கம், நபித்தோழர்களை பேச வேண்டும், அது இல்லை பாடம் இருக்க, அவர் கேட்காரு, கேட்டதுக்கு நபிகள் நாயகம் இப்படி சொல்கிறாங்களே, என்னோட இருக்கணும்னா நீ தொழுகையை அதிகமாக்கிக்கொள், சுற்றுதை அதிகமாக்கிக்கொள், நமக்கும் தானே அழகான பாடம் இருக்கு, அழகான படிப்பினை, அப்பேற்பட்ட படிப்பினை பெற்றவர்களாக, இதுதான் முக்கியங்க, நம்ம எல்லாரும் படிப்பினை பெற்றவங்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு செய்திகளில் இருந்து, ஒவ்வொரு திருமறை குர்ஆன் வசனங்களில் இருந்து, ஒவ்வொரு நபி மொழிகளில் இருந்து படிப்பினை பெறணும், நம்முடைய உள்ளங்கள் அதை நோக்கி பயணிக்கணும். உலகத்தை ரொம்ப நேசிக்கும் சகோதரர்களே, என்னமோ அந்த உலகத்தில் ஒரு நிரந்தரமாக எத்தனை கண்ணு முன்னால் பார்க்குறோம், டெய்லி சாவுறான், டெய்லி சாவுறான், சாவுறம் பூரா வெறுங்கையோட தான் போகிறான், இல்லைன்னு மறுக்க முடியுமா? யாராவது இல்லை, எவனா செத்தவன் கொண்டு போயிருக்கிறானா, சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது, சாவுதம் பூரா வெறுங்கையோடு போகிறான், நமக்குத்தான் சிந்தனையே வரமாட்டேன், படிப்பினையே வரமாட்டுக்கு, உலகம் 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 என்னப்பா, யார்கிட்டயோ இருக்க வேண்டிய ஆசை நம்மகிட்ட இன்னைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறது. சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், பெரும்பாலும் தானே இருக்கிறோம், வருது, அவைகளெல்லாம் அறுத்தறியப்பட வேண்டுமென்றால் இந்த செய்திகளெல்லாம் படிக்கணும், குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கணும், நபி மொழிகளை பார்க்கணும். ஆகா இப்படி இப்படி இருக்கு, சொர்க்கம் உயிர்வானதாக இருக்கு, சொர்க்கத்தை பற்றி இப்படி பேசப்படுகிறது,
நரகத்தை பற்றி இப்படி பேசப்படுகிறத, அதுதான உண்மையான வாழ்க்கை, அங்கதான நிரந்தரமான வாழ்க்கை, நாம் அங்கதான போக இருக்கிறோம். சைத்தான் அப்பப்போ தலைக்கு ஏறுவான், தலைக்கு ஏறி 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 நம்மளை டைவெர்ட் பண்ணுவான். இங்கவா, நீ இங்கவா, நாமளும் போகிறோமே. அந்த சைத்தானுடைய சதிகார பாவியருடைய சூழ்ச்சிக்கு பணிந்து அவன் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போகிறோமே. வாங்க சொல்லப்படும் போதுதானே கடை வியாபாரம், அங்கே தொழுக இடத்துக்கு போதானே என்ன, நம்ம அப்படிதான் போகிறோம். இருக்குது பலகீனம், இருக்குது பலகீனத்தை சரி செய்ய வேண்டும், பலகீனத்தை ஒழித்து கட்ட வேண்டும். இந்த உலகத்தை பெருசாக நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, ஃபமன் சுபிசிக்கு ஆனின்னா, நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உதுகுழல் சொன்னால், சொர்க்கத்துள் நீங்கள் நுழைவிக்கப்பட்டு விட்டால், பக்கத்து ஃபாஸை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா, அல்லா வெற்றிங்களா, அதை அல்லாஹ் எம்எல்ஏ வெற்றினே சொல்லலை, எம்பியை வெற்றினே சொல்லலை, வார்டு கவுன்சிலரை, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் அற்பமான வாழ்வுக்காக நாம் கொடுக்கக்கூடியது அற்ப சுகம். நீ மயங்கிறாதங்க அல்ல, நம்மளை பார்த்து நமக்கு தான் சொல்கிறான், நீ அதில் போயிடாத. உனக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, உனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, உனக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, உனக்கு வழிகாட்டியவர் தூதர் இருக்கின்றார், அதன்படி நீ வா அல்ல அப்படி சொல்ல வான்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இப்படி வந்தீனா, இப்படி நடந்தீனா, இப்படி ஏற்படுத்தி கொண்டீனா, வாதல்லாஹு, நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். எது சொர்க்கம் இப்போ முடிவு பண்ணிக்கிட்டேன், நம்மளுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்ன திருத்த முடியாது, நான் உங்களை திருத்த முடியாது, எல்லோரும் சுதந்திரமானவங்க, சட்டம் அப்படி தானே இருக்குது, யாரையும் திருத்த முடியுமா, திருத்தவே முடியாது. நான் நினைக்கணும் எது உண்மை, எது உண்மையான வாழ்க்கை, எது வெற்றி பெற வைக்கும், எதை நோக்கி பயணிக்கணும், என் உள்ள சிந்திக்கணும், ஏன் அறிவு வேலை கொடுக்கணும், நான் அப்போ தான் பயணிப்பேன். நான் அவங்கள தார்க்க முடிச்சு குத்த முடியுமா, இல்லை நீங்கள் தான் ஏன் கழுத்தில் கத்தியை வச்சு இப்படி தான் நடக்குன்னு சொல்ல முடியுமா, கிடையாது, அவசியமும் இல்லைதான். லாயக்கரக பித்தின் மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. நீ இப்படி வாழ்ந்தினா இப்படி, இப்படி இல்லைன்னா இப்படி, எப்படி என்ன வாழ்ந்துட்டு போனாங்கிறா அல்லாஹ். அதுக்கு தக்கன கூலி மறுமையில் சொர்க்கத்தை நரகத்தை சேர்த்து வச்சுருக்கிறான். அப்போ மூமின்களாகிய நாம், அதுதான் முக்கியங்க, மூமின்களாக பெண்கள் ரெண்டு பேருக்கும் தான் அல்ல, அதான் மூமினா ஆணும் மூமினான பெண்ணை சேர்த்து சொல்கிறான். ரெண்டு பேருக்கும் சொர்க்கந்தான், சொர்க்கத்துக்கு தான், அதை அடைஞ்சிடணும், உள்ளே போயிடணும், நுழைஞ்சிடணும். வெக்கக்கேடு என்ன தெரியுமா, மாஸ்டர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும், அது வெறியில் இருக்கா நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தான். முதல் காட்சி பார்த்துறான பாவி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வெறி இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லை, முதல் காட்சி பார்த்துடணும், வேர்வை வேத்து விரும்பத்து செல்ஃபிலாம் எடுத்து போடுதான், பயங்கர சிரமம், பயங்கர கஷ்டம், எடுத்துட்டோம்ல டிக்கெட்டு, எடுத்து உள்ளே போயிட்டோம்ல, உள்ளே போய் சினிமா பா, நரகத்துக்கு போகடா, கேடு கட்டவனாகிற சமுதாயத்தில் சில இளைஞர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். சகோதரர்களை அவர்களையும் நான் திருத்தணும், அவர்களுக்கும் அறிவுரை சொல்லணும். உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய வாழ்க்கை பயணம், உன்னுடைய வெற்றி சொர்க்கம்தான், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது தவறான பாதை, இங்கவா இங்கவா இப்படி வா, அப்படி கூப்பிடக்கூடிய மக்களாக நாமும் அதுக்கு முயற்சி செஞ்சு, நாமும் அமர் செஞ்சு, மற்றவர்களே அதை நோக்கி அழைக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அறிய வேண்டும் என்று கூறி அவரை நிர்வசிக்கிறவாக இருந்தார்.